நாம பூணல் போட்டுக்கிறோம். பூணனுடைய ஆதிர்வாதம் எங்கே இருந்து? வேதத்தில் இருந்து. ஆமா, வேதம் சொல்லாத ஒண்ணுமே நம்ம அனுஷ்காரத்தில் கொண்டு வரதே இல்லை. வேதம் அதை ஏற்றிருந்தா தான் நமக்கு பிராமான்யம் உண்டு. வேதம்னு அனாதியா இருக்கக்கூடிய அது ஏற்றுக்கணும், அப்பதான் அதுக்கு பிராமான்யம் வருமே தவிர அது இல்லைன்னா வராது. வேதம் என்ன சொல்றது? பிராமணோ யஜ்ஞோபவீத்யதீதேயதேவதத்தஸ்மாத்யஜ்ஞோபவீத்யேவாதீதிராஜயேத்யதேதவாயஜ்ஞஸ்யப்ரசத்யை அஜினம் வாகோ வா தட்சிணதௌ பவீஜ தட்சிணம் பாஹுபுத்தர தேவதத்தே ரவ்யமிதி யஜ்ஞோபவீதம் ஏததேவ விபரீதம் பிராச்சீனா வீதம் சங்கீதம் மானுஷம். இந்த வேத பாகம் தான் நமக்கு யஜ்ஞோபவீதத்தை நமக்கு தெரியப்படுத்தது. அதனுடைய உபவீதம்னா என்ன, யஜ்ஞோபவீதம்னா என்ன, பிராச்சீனாவீதம்னா என்ன, நிவீதம்னா என்ன, எல்லாமே அதனுடைய விளக்க உரையோட இத பிரத்யாந்திக சிராந்தத்துல பிராமணா சாப்பிட உட்கார்ந்து இருக்கிற போது இந்த கர்த்தா அந்த சாப்பிட்ற வாழ்க்கை சொல்லி கழுத்துப்பட்டு இருக்க. அப்படி அத்தனை பிரசித்தமா யோகியனுடைய சாந்தத்தில் கூட அவன் இதை சொல்லறான். அப்படி இதுக்கு ஒரு பிராதான்யம் உண்டு. அதோட நிற்கால என்ன பண்ணிட்டு வேதமே நிறுத்தா நிதீதம் மனுஷாணாம் பிராஜீனா வீதம் பிதாம் உபவீதம் தேவ நாம் உபவியதே. மனுஷகிருதமான ரிஷிகள சம்பந்தமான காரியமா இருந்தா ரெண்டு தோல்லையும் அந்த பூணல் தொங்கணம், தேவாளுக்கா இருந்தா இடது தோல்ல தொங்கணம், பிதற்களுக்கா இருந்தா வலது தோல்ல தொங்கணம். அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்றதும் இந்த பூணலுடைய மாறுபாடு இருக்க அது அதில் சேரது. அப்ப சகல கர்மானுஷ்டானங்களும் உபவீதம் இல்லாத நடத்த முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஆமாம், அப்படிதான் ரிஷிகள் பிராச்சீனாவீதம் பிதற்களுக்கு இடம் போட்டு உபவீதம் தேவானா. உபவீதங்கிற சப்தத்துக்கு பூணல் அர்த்தம் இல்லை. பூணல் உடம்புல எப்படி போட்டு அந்த நடைமுறைக்கு உபவீதம்னு பேரு. அது லட்சிடம் சத்யவிதிபவீதம் அப்படின்னு அழகா விளக்க ஒரு கொடுத்து வச்சிருக்கு. இது இப்படி இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, பிராமணனா பிறக்கிறவன் மூணு கடனோட பிறக்கிறான், தேவகடன் ரிஷிகடன் பிதர்கடன்னு. அந்த கடனை அனுஷ்டானம் பண்ணணும்னா அதுக்கு இந்த யஜ்ஞோபவீதத்தினுடைய மாறுதலும் அதோட சேர்த்து வச்சிருக்காருங்கிற போது யஜ்ஞோபவீதம் அனிவாரியம் ஆச்சு. யஜ்ஞோபவீதம் இல்லாத இருக்கப்படாதுன்னு பின்னாடி வந்தவா என்ன பண்ணா, யஜ்ஞோபவீத நிர்மாண பிரகாரம் அப்படின்னு ஒண்ணு. காத்தாயனர் போதாயனர் எல்லாமே எப்படி யஜ்ஞோபவீதம் நிர்மாணம் உற்பத்தி பண்றது, எப்படி போட்டுக்கிறது என்கிறத பத்தி எல்லாம் விஸ்தாரமா பழைய காலத்துல சொல்லி வச்சிருக்கான். அவ என்ன சொல்லியிருக்கா, நிர்மாண பிரகாரம் அந்த பஞ்சு ஒரு மரத்திலேருந்து கொட்டையா இருந்து அது வெடிச்சு அதுலேருந்து வெளியில வர்றது பாரு பஞ்செல்லாம். அதனால அந்த வனஸ்பதியில வந்த சப்தத்தாக்கு அது வனஸ்பதின்னு பேரு. அதாவது ஓஷதினா ஓஷத்த பலபாகாந்தா, வனஸ்பதினா முளைச்சுக்கிட்டே இருக்கும், ஆனா மறுபடியும் முளைச்சும் வருஷா வருஷம் வரும். அந்த மாதிரி ஒரு விருட்சத்தில் உற்பத்தி ஆகக்கூடியதான காயிலிருந்து வெளியில் வந்ததாக இந்த பருத்தி பஞ்சு. அந்த பஞ்ச அந்த கொட்டையெல்லாம் நகர்த்தி அழகாத படம் இது போட்டு அந்த பஞ்சிலிருந்து நூலு தக்களியினால வரவழைத்து அந்த தக்களியில் வந்த நூலுக்கு ஒரு அளவு கொடுத்து நம்ம கையால ஒரு இழைன்னு ஒரு அளவுகோல், அதாவது நம்ம கைக்குள்ள ஒரு ரவுண்டு வந்தா அதுக்கு ஒரு இழைன்னு, அப்படி 96 இழைன்னு ஒரு கணக்க சொல்லிவிட்டு. ஆமா, அந்த 96 ஒத்த நூல் கட்டாகப்படாது. அந்த 96 இழை என்ன பண்ணும், அது நிலத்துல நினைச்சு தக்கடியில அது மூணா முதல்ல பண்ணி அதுக்கப்புறம் மூணு மறுபடியும் தக்கடியில சொத்தி
அதே ஒரு மூணா பண்ணி அதுக்கப்புறம் அதையும் மூணா பண்ணி அப்புறம் தான் உபவீதம் ஆகிறது. அப்ப இந்த உபவீதத்துல ஒரே மூணு தடவை மூணு உள்ள நுழைஞ்சிருக்கு. அதுதான் 96 சன்னவனின்னு பேர் வச்சிருக்கா. அந்த மன்னர்க்கு அவாவுடைய தாற்பயம் என்ன? நம்ம பூடலை போட்டிருந்தா அந்த பூடல் எந்த கழுத்துல போட்டிருந்தாலும், அதாவது தேவாளுக்கு காரியம் பண்றதா இருந்தா அந்த பூணல் இடது தோல்ல இருந்து வலது பக்கம் இருக்கும், ஆமா தொங்கும். பிதுக்களுக்கா இருந்தா வலது தோல்ல இருந்து இடது பக்கம் தொங்கும். ரிஷிகளுக்கா இருந்தா ரெண்டு பக்கம் தொங்குற மாதிரி ரெண்டு தோல்லையும் இருக்கணும்னு அர்த்தம். தோல்தான் இந்த விசேஷம், ஆமா. அப்படி உங்க வச்சதுனால என்ன ஆயிடுச்சு? அந்த நான் சொன்ன மாதிரி ஒரே நூலு 96 இழை ஒரு கணக்கு, அது மூணாச்சு, மறுபடியும் மூணாச்சு, மறுபடியும் மூணாச்சு, மூணு தடவை மூணு ரவுண்ட் அடிச்சு அது வந்துதான் மூணா போட்டுக்கிற. அப்ப அந்த ரெண்டு நுனியும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுறதே தனி முடிச்சு, அவுக்கு முடியாத ஒரு முடிச்சு. அவ காத்தியாயனரும் இதை பற்றி சொல்லி கொடுத்துருக்கார் யஜ்ஞோபவீத பிரகாரத்துல. அது சாப்பிடறதுக்கு முன்னாடியே பண்ணணும், பிராமணனே தனியே தான் பண்ணணும், ஒவ்வொரு பூனலா தான் பண்ண முடியும். அப்படி பண்ற போது அந்த பூனல் தண்ணியாச்சுன்னா சூரியனுக்கு காட்டி புரியலையா, இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த பண்ணற வேளையில நவ 9 தந்து தேவதைகள் அதுல உட்கார்ந்துருக்கா. 9 தந்து இருக்கு ஒரு பூனல்ல, 3 அத மூணு போட்டிருக்கிய, 3 போட்டா 9 தந்து வருவேன். தந்து தேவதா அமீனவான்னு, அப்ப தேவதா சாந்தியம் தரக்கூட நூலாக சுற்றுட்டார். அதோட நிற்காமல் அதை போட்டுக்கிறவரு என்ன பண்ணார் தெரியுமோ? யஜ்ஞோபவீத தாரண மகாமந்திரத்தை பரந்திரமதி பெற்றுத்தந்தா பரமாத்மா தேவதா. அப்ப பாரு, அந்த மந்திரத்துக்கு பரமாத்மா தான் தேவதா. அப்ப என்ன வந்து கொடுத்து இந்த பூனலுடைய தகுதி வேதம் சொல்லி பரமார்த்த சாங்கித்யம் அதுல இருக்கு என்கிறதெல்லாம் அந்த ரிஷீஸ்வரால் அத்தனை பேரும் கண்டுதான் சொன்னார். யஜ்ஞோபவீத தாரணே விநியோகா, ஒரு மந்திரம் சொல்லுவார். யஜ்ஞோபவீதம் யஜ்ஞ புருஷன் அதுல உட்கார்ந்துருக்கான்ங்கிறதுனாலதான் யஜ்ஞோபவீதம் ஆச்சு. ஆமா, யாகத்துக்கு மட்டும் இல்லை, அவர் சொல்றோன்னு சொல்லுவாரா? யஜ்ஞோபவீதி அதீதே, யஜ்ஞோபவீதம் போட்டுதான் நீ அதீதம் பண்ணும், யாகம் பண்ணும். யாகம் பண்ணணும் சொல்லிட்டா முதல் தகவல் அந்த வேதத்துல இருந்தது. போட்டுங்கிறவங்க என்ன பண்றான்? அங்க பிரம்மா சந்தஸ் இதெல்லாம் சொல்லி அவர் சொல்றவரு யஜ்ஞோபவீதாரண மகாமந்திரத்தை பரம்பிரம் ஷி சுற்றுந்தா பரமாத்மா, பரம்பிரம் ஷி பரமாத்மா தேவதா. ஆமா, ரிஷியும் தேவதையும் சாத்தியமா, சந்தஸும் மட்டும்தான் வந்து. அங்க நாம போட்டுங்கிறவங்க ஒரு ஒன்று சொல்லுவோம். யஜ்ஞோபவீதம் என்னுடைய பேரு, நீ சொன்னதல்ல, வேதம் கொடுத்த பேரு. பரமம் சிரேஷ்டம், பவித்ரம் பரிசுத்தம். ஆமா, அதுக்கு பரிசுத்தம் சுதர்சித்தம். அதோட நிற்காமல் பிரஜாபதே சகஜம், பிரஜாபதி பரமாத்மா எல்லாத்துக்கும் பிரஜாபதி பரமாத்மா. எத் சகஜம், அவன் கூட பிறந்தது. சகஜாகம் அர்த்தம் சகஜம், புரஸ்தா முன்னாடியே. பிரஜாபதியே யஜ்ஞோபவீதியா தான் இருக்காண்டா. ஆமா, ஏன்னா அவன் பிறக்கிற போதே யஜ்ஞோபவீதம் கூட வந்திருக்கின்ற. இதுக்கு என்னெல்லாம் பிரயோஜனம்? ஆயுஷ்யம், இந்த யஜ்ஞோபவீதம் ஆயுஷ கொடுக்கக்கூடியது. அக்ரியம் முதல்ல இருக்கிறது. ஆமா, எல்லாருக்கும் முன்னாடி யஜ்ஞோபவீதம். எனக்கு என்ன மனம்? பலம் அஸ்து. என்ன பலம்?
வித்யா பலம் தெய்வ பலம் சொல்றோமே இல்லையோ, அதுபோல எல்லா விதமான பலம் சொல்ற. பழசம் எடுக்கிற போது ஒண்ணு சொல்ற, உபவீதம் அங்க யஜ்னோபவீதமே வரலடா. கர்மாவுக்கு அனுஷ்டானம் பண்றதுக்கு தேவையா இருக்கிறதுனால இதுவரைக்கும் அனுஷ்டானத்துக்கு வந்ததுனால உபவீதம் பின்ன தந்து பின்ன தந்து தந்து உடஞ்சு விடுத்து. ஆமா, அந்த தந்து ஒண்ணு கூட உடஞ்சா கூட அதை நீ உபயோகப்படுத்தப்படாதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, ஜீர்ணமானா கூட உபயோகப்படுத்தப்படாது. அழுக்கேறி அந்த சொரூபம் இருக்க நெஞ்சு போயிருக்கு, தொட்டா உடையும். ஜீர்ணம் ஜீர்ணத்தை அடைஞ்சு விடுத்து பலம் கம்மியாயிடுது. அப்போ நீ அதை உபயோகப்படுத்தப்படாது, பலமா இருக்கணும். தந்து பின்னமா இருக்கப்படாது. ஆமா, ஒன்பது தந்தூல ஒண்ணு ரெண்டு ஆதா கூட பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம் இருக்கப்படாது. அழுக்கு, ஆமா அழுக்கு ஏறி இருக்கு. வெள்ளையா இருக்கிற எக்ஸாம்பிள் கரப்பா தென்பட ஆரம்பிச்சு விட்டு. ஆமா, உபவீதமா உபவீதம் எப்படி இருக்கணும், பின்ன தந்துவா இருக்கப்படாது. பின்ன தொந்துவா இருந்ததால்தான் தள்ளுறேன். தீர்க்கமா போயிடுச்சு, ரொம்ப நாளா ஒழுங்கு போயிடுச்சு. பின்ன தந்துன்னு சொன்னாலே அது ஒரு தந்து உடஞ்சாலும் அது உபயோகப்படாது. கஷ்மல தூஷிதம், கஷ்மலம்ங்கிற சப்தத்துக்கே அர்த்தம் அழுக்கு ஏறினது. அதனால நான் அதை விடுறேன், விசர்ஜாமி. ஆனா இதை விட்டேன் சொன்னதுக்காக எனக்கு மறுபடியும் இன்னொரு எச்சோபீதம் போடுறது புனக பிரம்ம வர்த்த மறுபடியும் எனக்கு வரணும். புனர் பிரம்ம வர்த்தகா தீர்காலுமே. நான் இதை விட்டேன்றதுக்காக மறுபடியும் திருப்பி நான் எச்சோபீதத்தை போட்டுக்கிறேனே, அதுல பிரம்ம வர்த்தஸ் தீர்காயுஸ் எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனையோட பழச எடுக்கிறான். புதுச போடுறது பழச எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு நடைமுறை வச்சிருக்கான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது, அந்த யஜ்னோபவீதம் நூல்ல பண்ணிருக்குங்கிற அர்த்தத்தில் அல்ல. நூலுங்கிறதுடைய தாத்பரியம் நீ எங்கேருந்து நீ தெரிஞ்சுக்கணும், நீ கிரியேட் பண்ற நூல் எல்லாம் இப்ப ஒத்து வராதுதா, பருத்திலிருந்த பஞ்சிலிருந்து தான் இருக்கணும், நாமதான் நாமதான் என்கிறது நிர்பந்தமா தெரியறது. அந்த யஜ்னோபவீதத்தை நாம போட்டுக்கிற போது அந்த யஜ்னோபவீதம் எதுவரைக்கும் நமக்கு பயன்படுறது தெரியுமோ, அவர் சொல்லறார் அப்படி போட்டுருந்தாச்சுன்னா ஒண்ணு போனா அதை மாற்றி வச்சுக்கணும், இப்படி திருட்டு வந்து விட்டா மாத்திரமும் நிறைய அதுக்கு நடைமுறைகளை நிறைய சொல்லியிருக்கார். ஆமா, மலை ஜலஸ்பரிசம் போறதுக்கு நீ போறேன்னா அது காதில் இருக்கணும். ஆமா, ஏன் அப்படி காதுல, காதுங்கிறது வேதாத்தியனம் பண்ணி அது வழியா காதால போறதுனால அதுக்கு ஒரு சுத்தி உண்டு, அதனால காதல வச்சுக்கோன்னா. அப்புறம் அகமனியம் பண்ண ரெண்டு தடவை சுத்தி ஆகிறதுக்கு அகமனியம் ரெண்டு. இதுக்கு நிறைய தீமங்களும் சொல்லியிருக்க. ஆமா, அப்ப இதுல என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, அது ஒரு சாதனம், ஒரு பொருள், ஒரு திரவியம் என்கிற கோணத்துல பார்க்காத, அது வந்து பரிசுத்தமான இந்த கர்மாவுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு அதிகாரத்தை உண்டு பண்றது. ஆமா, அது இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு. ஆமா, அதனாலதான் அவனுக்கு திருட்டு வந்தது என்னது, சவரம் பண்ணிருந்தா இந்தோமீதத்தை மாத்துவன், பிழை திருட்டு வந்தா இந்தோமீதத்தை மாத்துவன், பிறந்து அதுல திருட்டு வந்தா இருக்க வாராமை அதுக்கும் மாத்துவன், எங்கோ போனான் அவருடைய சொல்ற செத்துக்கு சாவுக்கு போறான் மாத்துவன், சவத்தை தூக்கிட்டு போறா இந்தோமீதத்தை மாலையா போட்டுப்பேன். எல்லா இடத்துலையும் இந்த இந்தோமீதத்தை ரொம்ப அழகா வச்சிருந்தாக்குன்னு நாம இருந்தோம். ஆமாம், அந்த யஜ்னோபவீதத்தினுடைய தெய்வீக சாங்கிஞ்சமோ சகல கர்மாவுக்கும் அது மூலம் அனிவாரியம் என்கிற எண்ணமோ நம்மள்கிட்ட பல பேருக்கு தெரியல. ஆமாம், அது வந்து கடையில வாங்கி போட்டுக்கிறதுங்கிறது தப்புன்னு தெரியல. ஒரு நூல்லதான் அது இருக்கணுமே தவிர, கடையில வாங்கறதெல்லாம் துண்டு துண்டா இருக்கிற நூல்ல கட்டி கொடுக்கறதாக்குனது. அப்படி ஒரு யஜ்னோபவீதத்தை பிராமணனுடைய அடையாளமா சொல்றது அவஹேளனம். பிராமணனுடைய அடையாளம் இல்லடாது,
பிராமணங்கிட்டே யஜ்ஞம் விதம் இருக்கு, சத்திரியன்கிட்டே யஜ்ஞம் விதம் இருக்கு, வைசியன்கிட்டே யஜ்ஞம் விதம் இருக்கே. அது அதாவது வைசியன் சத்திரியன் வைசியன்ங்கிறது அடையாளத்துக்குள்ள லட்சணம் அல்லாது கர்மானுஷ்டானத்துக்கு தேவையா இருக்கக்கூடிய பதார்த்தம், புனிதமான பதார்த்தம். அதனால்தான் நீ ஒன்னு கவனிச்சு பாரு, பிராமணம் வந்தாச்சுன்னா உபதாரத்திலேயே யஜ்ஞம் விதத்துக்கு சேர்த்திருக்கோமே. பிராமணனுக்கு நீ என்ன சொல்லுவேன் போட்டுக்கிறானே, அத்தனை பேருக்கும் பகவானுக்கு இஜோ வீதம் போடுறோமே உபதாரத்தில். அந்த அளவுக்கு ரொம்ப வசத்தியா இருக்கக்கூடிய யஜ்ஞோபவீதம் இந்த காலத்துல நாம நினைச்சு பார்த்தா மனசு துக்கம் ரொம்ப ஜாஸ்தி வருது. கடையில ஆரோ பண்றா, ஆரோ விலைக்கு விற்கிறா, ஆரோ கொண்டு வரா, அது புட்டுதும் இருக்கு, சரியான நூல்ல இல்லை, நான் சொன்ன மாதிரி இந்த நூல்ல வரலேது, வேற ஏதோ ஒரு இடத்துல அந்த கம்பெனியில யந்திரத்துல பண்ண நூல் ஆரோ பண்ணது, ஒரு நூலா இருந்து மூணு 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 மூணா அப்படி வரல, கட் பண்ணி கட் பண்ணி சேர்த்து பண்ணி கொடுக்கறா. எல்லாருக்கும் தொப்புளை கீழே இருக்கும், மேலேயும் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு விதமான நியமங்களும் அதுல கடைபிடிக்கப்படலை. நம்ம குழந்தைகளுக்கு சில சமயத்துல இல்லை, அதை போட்டுக்காதையும் இருக்கான். அப்ப சந்தர்ப்பம் வரும்போது அதை போட்டுக்கிறது, அதுல ஒரு அவஜ்ஞா புத்தி இருக்கு. அது அடையாளம், பிராமணனுடைய அடையாளம் சின்னமா வச்சுட்டு இருக்கிறது. இன்னும் நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு, அது சின்னமில்லையே. கர்மானுஷ்டானத்துக்கு தேவையான அனிவாரியமான ஒரு பதார்த்தம், அது பரிசுத்தம் நூலானதுனால நூலுக்கே பரிசுத்தம். அதெல்லாம் நம்ம கிட்ட போயிருக்கு. இப்போவது நாம புரிஞ்சிருந்து யஜ்ஞோபவீத நிர்வாண பிரகாரத்தை தெரிஞ்சிருந்து எப்படி பண்றது, பெரிய பிரம்ம வித்தியம் ஒன்றும் அல்ல, அதை போட்டுக்கிறவதோ எடுக்கிறவதோ எப்படி இருக்கிறது தெரியணும். அந்த யஜ்ஞோபவீதத்தினுடைய சுவாரஸ்யத்தை புரிஞ்சுக்கிட்டு வேதம் நமக்கு எடுத்து சொன்ன பொருளது ஆரோ சொன்னதில்லை சப்பிரமாணம். அதனாலதான் மூணு பேருக்கும் யஜ்ஞோபவீதம் இருக்குப்பா, பிராமணனுக்கு இருக்கு, சத்ருகனுக்கு இருக்கு, மூணு பேரும் துஜால், மூணு பேருக்கும் உபநயனம் இருக்கு, மூணு பேருக்கும் வேதாத்தியனம் இருக்கு, அத்தனை பேரும் கர்மாவை அனுஷ்டானம் பண்றான். அதனால எங்கெல்லாம் வேதாத்தியனம் வருதோ அங்க எல்லாம் யஜ்ஞோபவீதம். அதனால பிராமணனுடைய லட்சணம் மாதிரி பூணல் இருக்கா, பூணல் இருக்கா, பிராமணன் தான் அப்படின்னு போடக்கூடிய ஒரு அலங்கார பொருளாக நம்ம குழந்தைகள் நினைச்சுக்காமல் அனுஷ்டானத்துக்கு அனிவாரியமான ஒரு சாதனமாக, தர்ம சாதனமாக நாம நினைச்சுக்கணும். அது அப்படி வசத்தியா சொல்லியிருக்கு. அதனுடைய விளக்க உரை எல்லாம் கேட்டேன்னா வேறமே தான் சொல்லி தருது. எல்லாத்த விட நான் என்ன ஆச்சரியம் பண்றேன் தெரியுமா, பார்வண சிராந்தத்தில் அத்தனை இடத்திலேயுமே இந்த யஜ்ஞோபவீதனுடைய பெருமையும், அதே மாதிரி அடுத்த இதுல நீ சஞ்சாவதனம் பண்ற அதுல அர்ஜுனனுடைய பெருமையும் நித்தியம் சொல்லி கொடுத்துட்டே உட்கார்ந்து இருக்கோம். அதை கேட்டு கூட பார்வண சிராந்தத்தை சாந்தமா பண்ணுங்கிற நினைப்போம், யஜ்ஞோபவீதத்தை நியாயமா போட்டுக்கணுங்கிற நினைப்போ நம்முடைய சமுதாயத்தில் இல்லாதாகிறதுக்கு நாம பண்ண பாவத்தினுடைய பராகாஷ்டே அது. ஆமா, அதனால இப்ப வரப்போறது ஆவணி ஆவட்டம் எல்லாம் எப்படி போட்டுக்கிறேன், இனிவரைக்கும் போட்டுக்கிறது நானே பார்த்திருக்கேன். எங்கேயோ ஒரு இடத்துல யஜ்ஞோபவீத ஒருத்தன் பண்றான், நூறு நூறா கட்டி வியாபாரத்துக்கு விற்கிறான், அதை வாங்கி வாங்கி கொடுக்கிறான், அழைக்கிற வேச்சி மாறி இருக்கு, படி பளிச்சும் நன்னா இருக்குங்கிறான், தொழில்நூல பண்ணிட்டு இருக்கான், வைதிகரும் தொழில்நூல போட்டுக்க ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் அவனுக்கும் போட்டதுதான் நமக்கு பார்த்தாலே தெரியறது. அந்த யஜ்ஞோபவீதம் நம்மால கையாள பண்ண அப்படி நாம குறைச்சு விட்டோம். அப்படி கொச்சப்படுத்தப்படாது பிராமணம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதை நாமே கத்துக்கணும். வைதிகராலும் அதை கற்றுக் கொடுத்து அவளை வாங்கிக்கணும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு ஏற்படணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் நாம தெரிந்த முடியும், எல்லாத்தையும் ஒரே நாளில் கத்துக்க முடியுமா? அது ரொம்ப கொயிலூர்ல வந்தாச்சு யஜ்ஞோபவீதம். ஆமாம், கடையில வந்தாச்சு யஜ்ஞோபவீதம், கடையில சரக்காயிடுச்சு.
விற்பனை சரக்காக வந்து கொடுத்தோம். அது நாம தான் கிரியேட் பண்ணினோம். அதுக்கு வந்ததுக்கு இப்படி கூட நீ சொல்லலாம், இதனுடைய பெருமை என்னன்னு எங்களுக்கு தெரியாததுனால கடையில வாங்கி விட்டோம் அப்படின்னு நீ பற்றி பாடலாம். ஆனா அதனுடைய பெருமை ஸ்வயம் உப்பாதனம் பண்ணித்தான் போட்டிருந்தா தான் யஜ்னோபவீதம் ஆகும். அல்லாத வரைக்கும் யஜ்னோபவீதம் ஆகாது. அதை நாம பிராமணர்கள் தெரிஞ்சுக்கிண்டு இந்த ஆமையாவட்டத்திலிருந்து ஆகுது அந்த பருத்தி வாழ்ந்து வந்து அதை நாம பண்ணிக்கிற முறைய கற்றுண்டு அவாவா ஆத்துல அவாவாருக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும் அவ கற்றுதான் போடுவேன். அப்பத்தான் அந்த கர்மா பூர்ண பலத்தை கொடுக்கும். இல்லைன்னா உப்புக்கு பண்ணின மாதிரி ஆகுமே தவிர இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றேன் தெரியுமா, நாம ஒரு சடங்கா பண்ணிவிட்டு நாம பண்ணின மாதிரி நாடகம் ஆடலாமே தவிர பலப்பிராப்தி நமக்கு வராது. அதனால நமக்குத்தான் இழப்பு. அதனால நியாயமான பலப்பிராப்தி வரணும்னா அதை பண்ணற முறை எப்படி சொல்லிருக்காளோ அப்படித்தான் பண்ணணும். அப்படி பண்ணி நாம போட்டுக்கிறதுக்கு இனியாவது முடிச்சிருந்து அதை நாம பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா நித்தியமா சந்தியாமங்கலத்திலேருந்து அது இருக்க வேண்டி இருக்கேப்பா. பாக்கி எல்லாம் ஆனா அந்தந்த சமயத்துல அவரை பார்த்துக்கலாம். சந்தியாவந்தனத்திலேருந்து அந்த யஜ்னோபவீதம் பண்ணமே, சந்தியாவந்தனம் பண்றோம், ஜபம் பண்றோம், அதுக்கெல்லாம் அந்த யஜ்னோபவீதம் இருக்கணுமே. 9 வயசுலயோ 10 வயசுலயோ போட்டாச்சு சொன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் கர்மானுஷ்டானத்துக்கு வேணமே. அவங்க என்ன சொல்றோம், சௌதர் பார்த்த விகித சமாதான நித்திய கர்மானுஷ்டான யோகிதா வித்யத்வம். நீயே வாய தொடர்ந்து சொல்றே பிராபகண்டா. சௌதம் நேரடி யாகாதிகள், மார்த்தம் இப்ப வரக்கூடியதான எல்லா விதமான கர்மாக்கள், விகித நித்திய கர்மானுஷ்டார சதாதாரத்தில் வரக்கூடிய கர்மாக்கள், நித்திய கர்மானுஷ்டாரம் அதுக்கு யோகியதா சித்தியர்த்தம் பாரு. இதெல்லாம் இருந்தா தான் யோகியதை வரும் சொல்றேன். நீ கல்பத்தில் சொல்றையே சௌதர் பார்த்த வீடு சதாச்சாரம் திகன் பார்த்தார யோகியதா சித்தியர்த்தம். இன்னொன்னு கூட சொல்றேன், பிரம்ம தேஜோ அபிவத்தியர்த்தம், பிரம்மம் தேஜா. அது அபிவத்தியாக வேண்டாமா யஜ்னோபவீத தாரணங்கள். அதனால நாம ஏமாந்து கொடுக்காது, அப்படி வச்சுதான் பண்றோம். அப்ப அது இல்லைன்னா நடக்காது. இத்தனை நாளைக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறதெல்லாம் குத்தமா ஒன்றும் சொல்லலை. நமக்கெல்லாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. நான் என்ன வருத்தப்படுறேன்னா, ஒவ்வொரு ஆத்திலையும் சார்தம் பண்ற போது பார்வண சார்தம் பண்ற போதே யஜ்னோபவீதத்துடைய பெருமை தான் அந்த பிராமணாவுடைய எதிரில் சொல்லப்படுறது. சந்தியாவந்தத்தில் இருக்கிற அர்க்கியத்தினுடைய பெருமை தான் அந்த பிராமணாவுடைய சொல்லப்படுறது. நெருங்கள்கிட்ட போகுதுன்றது தருமம் ரொம்ப கட்டமா இருக்கு. ஆமா, ரெண்டும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிற நாமே ரெண்டையும் தூக்கி எழுந்தோங்கிறது மனசு கட்டமா இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக நம்முடைய தர்மத்துக்கு எல்லாரும் உள்ள நுழைஞ்சு வரணும். என்னெல்லாம் இடைவெளி இருந்தா எல்லாம் திருத்திண்டு உண்மையான அந்த தர்மசாஸ்திரத்தை அனுஷ்டானம் பண்ணி சிரேயஸ் அடையணும் நாம் எல்லாரும். நாளைக்கு மறுபடியும் பார்ப்போம்.